வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில ஒரு ஸ்பெஷலான பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து ஆயுத பூஜை இருந்துச்சு இல்லையா. ஸோ வீட்டில் வந்து ஒட்டுக்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல பூஜை பண்ணியிருந்தோம். கடையில் வந்து எப்போவுமே ஆயுத பூஜை கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டுருவாங்க. வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வீட்டுக்கு பூஜை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கடையில் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பூஜை வந்து தேர்ஸ்டேவே முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டே ஈவினிங் பூஜை போட்டுட்டு 3 டேஸ் வந்து லீவ் விட்டுட்டாங்க கடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கு தான். ஸோ முன்னாடி நாளே வியாழக்கிழமை அன்னைக்கு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு, ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டாச்சு. இது வந்து நடுவீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அங்கே வந்து முதல்ல ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வைக்கிற அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விக்கிரகம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்துக்கும் வந்து நம்ம மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பூஜைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 2 நாளாக கண்டினியூஸாக மழை. ஸோ மார்க்கெட் கூட போக முடியல, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. முன்னாடி நாள் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஆயுத பூஜை டைமில் மழை வந்து பயங்கரமாக சொதப்பிடும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து நான் பூவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம தோட்டத்துலேயும் வந்து கொஞ்சம் பூ பூக்கும், ஸோ அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் பூஜைக்காக. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் வந்து நம்ம பொட்டு எடுத்து வச்சுட்டோம்னா ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே தேர்ஸ்டே ஈவினிங் தான் செஞ்சது. ஃப்ரைடே மார்னிங் வந்து வழக்கம் போல் என்னோட நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து பூ வந்து அழகாக பூத்திருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லே இருக்கும் இந்த நாட்டு ரோஜா, நாட்டு பன்னீர் ரோஜா. வீட்டுக்கு வரும்போதே இந்த பூக்கள் வந்து பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு வந்து எப்பவுமே ஃபேவரட்டான பூ இது, அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை வந்து பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அழகாக வந்து ஒரு 6:30 போல் தான் பூவெல்லாம் பறிக்க வந்திருந்தேன். ஏன்னா ரொம்ப இயர்லியாக நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மொட்டாகவே இருக்கும். இந்த செம்பருத்தி பூவெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு 6:30 மேலே தான் பூவே பூக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து பூக்கள்லாம் பறித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், செம்பருத்தி பூ வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக பயன்படுத்தலாம், ஏன்னா வாசனை மிகுந்த மலர்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ செம்பருத்தி மலர்களையும் வந்து நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்தலாம். தினந்தோறும் நம்மளால் பூ வாங்க முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் ஒரே ஒரு செம்பருத்தி செடி வச்சு வளர்த்துட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு எப்பவுமே பூ வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதை அப்பப்போ கட் பண்ணி க்ளீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும், பூக்கள் வந்து அவ்வளோ கொடுக்கும் நமக்கு. ஸோ ஒரு செம்பருத்தி பூ செடி இருந்தாலே நம்ம வந்து பூஜை அறைக்கு பூவே வந்து வாங்க தேவையில்லை, அவ்வளோ அழகாக பூத்துடும். ஸோ நம்மகிட்ட வந்து 2 கலரில் இருக்கும், ஒன்று வந்து சாண்டல் கலரில், அதுக்கப்புறம் ரெட் கலரில். இது வந்து இந்த 5 இதழ் கொண்ட செம்பருத்தி. ஸோ ரெண்டுமே 5 இதழ் தான் இருக்கும், கலர் தான் டிஃபர் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல கையில் பார்க்குறதுக்கே. எனக்கு இந்த ரெட் கலர் செம்பருத்தி இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த 5 இதழ்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய வெரைட்டியில் இருக்குல்ல, இந்த அடுக்கடுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு செடி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பார்ப்போம், நம்ம வந்து எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அழகாக பூக்கள்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சங்கு பூ இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன் சிவபெருமானுக்கு. அதுக்கப்புறம் பூஜை அறையில் முன்னாடி வந்து மாக்கோலம் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் கலந்து போட்டிருக்கேன், ஏன்னா ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு நம்ம ஒயிட் கலர்லேயே கோலம் போட்டால் தெரியாது. கொஞ்சமாக மஞ்சள் கலந்து கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து குங்குமம் இட்டிருக்கேன், அம்பாளுடைய பாதம் வரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பூஜை அறையிலையுமே வந்து கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோலம்லாம் காயணும், ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ காயறதுக்கு முன்னாடியே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டா களைச்சி விட்டுருவாங்க குழந்தைங்க. ஸோ கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூஜை அறை பக்காவாக நமக்கு வந்து க்ளீனாக இருக்குது. அது என்னவோ நமக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த பூஜை அறையை மட்டும் அழகாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாதி ஒர்க்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும்.
ஸோ ரிலாக்ஸாக நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருவேன். பூஜை பண்ணும்போது நம்ம வந்து தீபம் எண்ணெய் விட்டு நெத்திரி போட்டு கற்பூர தீப ஆராதனை காட்டுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருவேன். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சின்ன சேஞ்சஸ் வந்து நான் பூஜை அறையில் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அண்ணாமலையார் படம் எதிரிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் அண்ணாமலையார் படம் வந்து சென்டரில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான நேர காலம் இன்னும் அமையலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே சென்டர் பூஜை அறையோட நடுப்பகுதியில் தான் நின்று பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய படம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே சிவலிங்கம் நடராஜர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே குலதெய்வம் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வேல் வழிபாடு எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து அன்னபூர்ணி அம்மன் தாயார் மாரியம்மன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதால நம்மக்கிட்ட சரஸ்வதி ஐடல் இல்லை. அதனால் இந்த விக்கிரகம் இதில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருப்பாங்க, அதனால் அவங்கள எடுத்து வச்சு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பக்காவாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நாராயணர் மகாலட்சுமி ஆண்டாள் அதுக்கப்புறம் வராகியம்மன் லக்ஷ்மி குபேரர் அதுக்கப்புறம் குபேரர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து அம்பாள் இருப்பாங்க, காமாட்சி அம்மன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் பெருமாள் இருப்பாங்க, மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. நான் எப்போ பூஜை அறைக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி வந்து கூடவே சுற்றிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஈவினிங் டைமில் விளக்கேற்றும் போது கம்பல்சரி வீட்டுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை வந்து வந்துடும். ஸோ நானும் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன், அது ரெகுலராக வருது, ஏதாவது ஒரு பட்டம் பூச்சி வந்து வந்து போகும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஈவினிங் ஆகிடுச்சு, சரியான மழை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசலில் போட்ட கோலம் ஒன்று கூட இருக்காது, நிலைவாசல் கோலம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு. ஸோ கசகசன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப அலங்கோலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பூஜை அறை வாசல்லையும் கோலம் போட்டிருந்தேன், பூஜை அறையிலையும் கோலம் போட்டிருந்தேன். ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா அகைன் அகைன் மழை வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன தான் கோலம் போட்டாலும் அது நிற்காது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஒரு தடவை கோலம் போட்டேன், ஈவினிங்கும் வாசலில் கோலம் போட்டேன். ஈவினிங்க்கு மேலே மறுபடியும் மழை வந்து அழிச்சிருச்சு. சரி விட்டுட்டேன் அதோட. ஏன்னா வாசலில் கோலம் இல்லாமல் விளக்கேற்றுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, மழை காரணம், நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே மல்லிகைகளாக தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ மல்லிகை பூ தான் இன்றைக்கி வீட்டில் ஸ்பெஷல். ஏன்னா மார்க்கெட் போகவே இல்லை மழை காரணமாக. ஸோ இதையே வந்து வச்சுட்டு வழிபாடு முடிச்சுட்டேன். உருளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, லக்ஷ்மி குபேரரை வந்து நீங்கள் வடக்கு திசையில் வைங்க, வடக்கு இதில் வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்படிதான் வச்சுருந்தேன். ஸோ இந்த நவராத்திரி காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வராகியம்மன் வழிபாடெல்லாம் செய்யும்போது சரி எல்லாமே ஒட்டுக்கா இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக பூஜை பண்ண முடியும் எல்லா தெய்வங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டுக்கா எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம சிஸ்டர் வந்து இல்லைக்கா நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரரை ஆல்ரெடி வச்சுருந்த மாதிரியே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி ஓகே, வடக்கு திசை பார்த்து நான் வச்சுருக்கேன். அவருக்கு வந்து இந்த வியாழக்கிழமை எப்பவுமே கம்பல்சரி ஈவினிங் டைமில் லக்ஷ்மி குபேரை பூஜை செய்வேன். ஸோ அதனால் அப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு அலங்கார தோரணை இருக்கணும், அது வந்து எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்னோடய சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பூஜை அறையை கொஞ்சம் எப்பவுமே அலங்காரமாக வச்சிட்ருப்பேன். அது என்னோட ரொம்ப பிடிச்சமான செயல். ஸோ சரஸ்வதி பூஜைக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இவர் என்ன நினைச்சாருன்னு தெரில, ஒட்டுக்கா நம்ம வந்து வண்டிக்கும் பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி கடையிலையும் பூஜை போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது சும்மா அந்த கற்பூரம் ஏற்றி இந்த திருஷ்டி கழிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் வந்து வெளியில் பூஜை பண்ணிட்டு இருந்த அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான நிவேதனம் தான், பொறி அவல் கல் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வெள்ளம் இதெல்லாம் தான் வந்து நிவேதனமாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து நிவேதனத்துக்கு வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தோம், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் வச்சு வழிபாடு முடிச்சாச்சு. ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஒரு மன திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த நாள் வந்து போச்சு.
குழந்தையோட புக்ஸ், அதுக்கப்புறம் நான் படிக்கிற புக்ஸ், அவருடைய கடையில் அவர் வந்து கணக்கு எழுதுறதுக்காக வச்சிருக்கிற புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த 10 நாளும் நம்மளால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜை அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமையில் வர ஆயுத பூஜையும் நம்ம சிறப்பாக வழிபாடு செய்கிற பழக்கம் நமக்கு இருக்கு எப்போவுமே. ஸோ அதையும் வந்து பண்ணியாச்சு. எப்போ வீடு சுத்தம் பண்ணி பூஜை பண்ணாலும் நான் இந்த விளக்கு வந்து ஏற்றி வைப்பேன். அதாவது இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு. இதோட நறுமணம் வீடு முழுக்க பரவுறது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடியது. ஒரு ஹோமம் வளர்த்த பலனை வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு நமக்கு தரக்கூடியது. அதனால ஒவ்வொரு முறை வீடு சுத்தம் பண்ணும்போது நான் இதை செய்வேன். குறிப்பாக வீடு சுத்தமாக இருந்தால் தான் நான் ஏற்றுவேன். சும்மா டெய்லி எல்லாம் ஏற்றிட்டு இருக்க மாட்டேன். இந்த வெள்ளிக்கிழமைகளில் அதுக்கப்புறம் விசேஷ பூஜை நாட்கள்ல தான் இதை வந்து நான் செய்வேன். தினந்தோறும் ஏத்தணும் அப்படின்னா தினந்தோறும் வீடு வந்து சுத்தபத்தமா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தினந்தோறும் கூட நீங்க ஏத்துங்க. சோ இன்னைக்கு அழகான நாள் ரொம்ப சூப்பரா போச்சு. ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து குளிகை நேரம் பத்தி, அதுக்கப்புறம் ஈசான்ய திசை பத்தி, வடக்கு வடகிழக்கு திசை பத்தி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ருத்ராட்சம் பத்தி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ தனியா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம். தேங்க்யூ சோ மச். பாய்.